எனக்கு ஆசையா தான் இருக்கு. நாலு படம் சேர்த்த மாதிரி இந்த படம் எடுத்துக்கிறாங்க. நான் உண்மையாலே சொல்றேன், சாபம் விடுறேன், சிறுத்த சிவா சாபம் விடுறேன். குழந்தைங்கிட்ட வந்து லாலிபாப்பா காட்டிட்டு அப்படி ஏமாத்திட்டு போவாங்க பத்தியா, அது மாதிரி சூர்யா கிட்ட வந்து ஒரு 400 கோடி போறவன் எங்க கிடைப்பான்? லைக் அவன் தவிர்த்து அவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன். அண்ணா தட்டுவா, சிறுத்தை 2, விஸ்வாசம் 2, எல்லாம் 2ங்க. நான் கேக்குறேன், ஒண்ணு இல்ல, நம்மள கோமா ஸ்டேஜ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே 1000 செஞ்சுரிக்கு முன்னாடி போயிட்டு அண்ணான கண்ணே பாட்டு மட்டும் தாங்க வரல, வரல அது மட்டும் வந்துச்சுனா விஸ்வாசங்க அந்த படம். 1000படம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராக இருக்கு. நல்லா ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து பின் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்தந்த அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்தந்த ரோல் தான் ஆப் ஆகும், மேப் ஆகும் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க. மியூசிக் செம்மையாக இருக்குது. ஆமாம், சிறுத்த சிவா சாரோட ஸ்க்ரீன் பிளே, அந்த கதை, அந்த சென்டிமெண்ட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு படத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. நாலு படம் சேர்த்த மாதிரி இந்த படம் எடுத்துக்கிறாங்க. நான் உண்மையாலே சொல்றேன், சாபம் விடுறேன், சிறுத்த சிவா சாபம் விடுறேன். 400 கோடி என்ன மாதிரி வந்து ஒரு பீரியாடிக் ஃபேன்ஸை வந்து நீங்க வெறுக்க வச்சுட்டீங்க இந்த படத்தை பார்த்துட்டு. நான்லாம் வைக்கிங்ஸ் படத்தையும் கேம் ஆஃப் த்ரோன்ஸையும் வெப்சீரிஸையும் 4-5 வாட்டி பார்த்தவன். ஆனா நீ வச்சு செஞ்சிருக்கிற பார்த்தியா உள்ள படத்தை, ரொம்ப அதங்க பார்த்துட்டு. சூர்யா கிட்டே வந்து இந்த குழந்தைங்கிட்ட வந்து லாலிபாப்பா காட்டிட்டு அப்படி ஏமாத்திட்டு போவாங்க பார்த்தியா, அது மாதிரி சூர்யா கிட்டே வந்து சார் பீரியாடிக் ஃபிலிம் உங்களை வச்சு எடுக்கிறேன் வாங்க அப்படின்னு சூர்யா சார் இருக்கும். ஞானவேல் ராஜா சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு 400 கோடி போடுறவன் எங்கே கிடைப்பான்? லைக் அவர் தவிர்த்து அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் போட்டு உனக்கு 37 கோடி இல்லை 40 கோடி செலவு பண்ணி உனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா இந்த படம் அண்ணாத்த 2 மாதிரி இருக்கு. அண்ணாத்த 2வா, சிறுத்தை 2, விஸ்வாசம் 2, எல்லாம் 2ங்க. நான் உங்களுக்கு கேக்குறேன், ஒண்ணே இல்ல, ஏ ஒரே ஒரு நிமிஷம் கேளு, ஒரே நிமிஷம் இரு. ஒண்ணே இல்ல, சிறுத்தை சிவா சார் வைக்கிங்ஸையும் கேம் ஆஃப் த்ரோன்ஸே பாத்துதா கூட கொஞ்சம் நல்லா இருப்பார் போல. அதையும் பாத்துக்காரு, பார்த்துட்டோம் இவ்வளோ கேவலமாக எடுத்துருக்கிறனா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏங்க 1000 செஞ்சுரிக்கு முன்னாடி போகிறாங்க, நம்மள கோமா ஸ்டேஜ் கூட்டினு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே 1000 செஞ்சுரிக்கு முன்னாடி போயிட்டு அங்கே போயிட்டு குழந்தை பாசன்றாங்க, தங்கச்சி தம்பி பாசன்றாங்க. நாங்களும் நாங்களும் வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன், கங்குவா படம் நல்லா இருக்கணும், கங்குவா படம் சூப்பராக இருக்கணும். இவ்வளோ ஒரு பீரியாடிக் ஃபேன்ஸை சத்தியமாக சொல்கிறேன், படம் நல்லாவே இல்லை. யாரை ஏமாந்துடாதீங்க, யாரை ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. இங்கே பாரு, இங்கே பாரு, படம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். நாங்களும் வந்து ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஏன்னா கங்குவா படத்துக்காகவே நானே 4-5 வீடியோ போட்டுவேன், சூப்பராக இருக்கணும், 2000 கோடி கலெக்ஷன் பண்ணணும்னு ரிவ்யூ போட்டுவேன். பட் வந்து நம்மளை வச்சு செஞ்சு எல்லாரும் வாயை பொழுதுனு பார்த்தா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், சிறுத்த சிவா சார் இதோட நிறுத்திக்கோங்க. சூர்யாவை முடிச்சிட்டீங்க, பார்ட்டூன் போட்டு கார்த்திக் அதையை முடிச்சிடாதீங்க. ஃபைனலில் முடிச்சிட்டார். ரொம்ப குடும்பம் பண்ணிட்டீங்க சிறுத்தா சார், ஐ அம் ரியலி டிசப்பாயிண்டட்.